Hi friends, welcome to my channel Homemakers Ideas. In this video, kandipa ungalku useful ah irukum. Inskirt eppadi panta convert pannalanradha paakalam. Nama regular ah use pandra inskirt la vandu stitch pannumbodhu pant vandu indalukku free ah nammala stitch panna mudiyum. Full ah nalla free ah da irukku, wear pannikirukum romba comfortable ah irukum. Inskirt vandu indha mari renda fold pannikalam. Open side vandu veli pakkamavum, closed ah irukadhu vandu namma pakkam irukka mari vechi potukanum. Pant la vandu idupu pakkam vandu namakku neraiya thuni thevappadundranaala inskirt thalaiyila vandu nama potukanum. Ippa idhukku vandu crotch line nama varanjikalam. Adukku namakitta yerkanave irukkira pant vechi nama vandu measurement eduthukalam. Idhula vandu 12 inch irukku. Nama inge idhula vandu elastic illaina thread korkkaraga hip la vandu 1 inch vandu fold panni stitch panna porom. So adanalae 12 plus 2 inch extra எடுத்துட்டு 14 inch mark பண்ணிட்டு அங்க இருந்து ஒரு கர்வ்டா ஒரு லைன் வரையலாம். இந்த மாதிரி கர்வ்டா வரையும் போது பேண்டோடைய ஷேப் வந்து நல்லா இருக்கும். இப்போ இதல வந்து கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த க்ராஸ் லைன்ல இருந்து கீழ வரைக்கும் அப்படியே நான் வந்து ஸ்ட்ரைட்டா ஒரே லைனா கட் பண்ணிக்கிறேன். பாருங்க ஃபுல்லாவே கட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் எல்லாமே வந்து நம்ம ஜாயின் பண்ணனும். த்ரெட் கோர்க்கறதுக்காக இடுப்பு பகுதியில் வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு நான் வந்து மடிச்சு தச்சிட்டேன். இப்போ துணியை நல்லா விரிச்சு வச்சிட்டு க்ராச் லைனை நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் க்ராச் லைன் மட்டும் தான் நம்ம வந்து ஜாயின் பண்ண போறோம். ரெண்டு சைடுமே வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது மேலேருந்தே பண்ணக்கூடாது, அந்த த்ரெட்டு கோர்க்கணும். அதனால் வந்து அந்த ஸ்டிச்சுக்கு கீழேருந்து நம்ம வந்து அந்த லைன் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ க்ராச் லைன் முடித்தாச்சு. இப்போ அது முடித்ததுக்கப்புறமேட்டுக்கு இந்த துணியை வந்து நடுவுலேருந்து பிடிச்சி விரிச்சிங்கனாவே போதும், பேண்ட்டோடைய ஷேப் வந்து நமக்கு வந்துடும். இப்போ கீழேருந்து நம்ம வந்து ஒரே லைனாகவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இன்ஸ்கர்ட்டுங்கிறனால சைடில் வந்து ஓப்பன், ஹிப்பில் வந்து ஓப்பன் இருக்கும், அதையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ நம்ம எலாஸ்டிக் இல்லைனா த்ரெட் கோர்த்துக்கலாம். இதில் நான் எலாஸ்டிக் போட்டிருக்கேன். அதை வந்து ஃபுல்லாக கோர்த்து முடிச்சுட்டு ஒன்று மேலே ஒன்று வச்சு ஒரு 1 இன்ச் அளவுக்கு வச்சுட்டு அது மேலே வந்து ரஃப் ஸ்டிச்சாக வந்து 2-3 தடவை ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போ தான் அது வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். அந்த மாதிரி தச்சு முடித்ததுக்கப்புறமே இந்த ஓப்பன் இதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக கிளாத்தை வந்து ஒரு சைடு உள்ளே விட்டுட்டு இன்னொரு சைடு ஓவர்லேப் பண்ணி மேலே வர வச்சு அதை கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போது ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இந்த பேண்ட் டெய்லி வர்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்ககிட்ட எலாஸ்டிக் இல்லைன்னா இந்த மாதிரி த்ரெட்டு கோர்த்து கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். க்ராச் லைன்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாகவே கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போது பேண்ட் வந்து கொஞ்சம் லூஸாக தான் வரும். ஸோ அந்த மாதிரி வேணால் கொஞ்சம் டைட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் க்ராச் லைன்லேருந்து க்ராஸாக ஒரு லைன் போட்டுக்கணும். இந்த மாதிரி க்ராஸ் லைன் போட்டுட்டு ஸ்டிச் பண்ணும்போது பேண்ட்டோட ஷேப் வந்து இந்த மாதிரி வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.